வாங்க. வணக்கம் பஸ்னஸ் சுவாரிக்கையாளர் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 பஸ்னஸ் சுவாரிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸு, நேற்று கொஞ்சம் இந்த பேஜில் லைவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நேற்று அது கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்துச்சு. வணக்கம் வணக்கம் அனாதி வணக்கம், மேகலா வணக்கம், கோமதி வணக்கம், கோமதி பணி வணக்கம், அம்பிகா வணக்கம், அம்பிகா வணக்கம், ஜெயசித்ரா வணக்கம், ஜெயசித்ரா வணக்கம் சொல்லுங்கள். சாரணி அலெக்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வினயா எப்படி இருக்கீங்க? சுசி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஜேக்கப் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். ரெஜின் ரெஜின் சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? நேற்று ப்ராப்ளம், ஸோ அதனால தான் இப்போ லைவில் வந்தேன். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் வழக்கம் போல் இன்னைக்கு. வணக்கம் வணக்கம் தானீஸ்வரி, வணக்கம்மா, நல்லா இருக்கியா? சரியா, இன்னைக்கு வழக்கம் போல் 5 மணிக்கு நிச்சயமாக நம்மளுடைய ஆஃபர்ஸோட லைவ்கள் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. எப்பவுமே வருஷம் சுத்தம் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டைம் 5 மணிக்கு பண்ணுற லைவில் அடிதூள் ஆஃபர் ஒன்று வித்தியாசமாக கொடுக்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாம் கலந்துக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி காஞ்சிபுரம் பட்டு சாரி பற்றி, இல்லை காஞ்சிபுரம் வந்து பிஸ்னஸ் பற்றி அவங்களுக்கெல்லாம் வந்து டவுட், வியாபாரம் எப்படி பண்ணணும் நம்ம சாரி பிஸ்னஸை அப்படின்ற டவுட் இருக்கவங்க, அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரம் பட்டோட வரலாறு அந்த மாதிரி உங்கள் டவுட் இருக்கவங்க, நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகேவா? கோயில் ராஜா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, நம்ம சாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஃப்ரீ செமினார் கிளாஸ் பண்ணுற மாதிரி பிளான். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே மலேசியா சிங்கப்பூர்லாம் நேரடியாக போய் பண்ணியிருக்கோம், சம் அதர் ஸ்டேட்லேயும் இந்தியாவில் பண்ணியிருக்கோம். பட் இப்போ இந்த குவாரண்டைன் டைம்னால நம்ம வேர்ல்டு வைஸ் வர முடியல, அதே நேரத்தில் அதர் ஸ்டேட்டுக்கு வர முடியல. அதனால் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம், சாரி பற்றி டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக இப்போ கூட கேட்கலாம், தப்பு இல்லை. இப்போ வேறு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அம்பிகா காஞ்சிபுரம் பட்டு எப்படி துவைக்கணும், காஞ்சிபுரம் பட்டு சாரி எப்படி துவைக்கணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். அம்பிகா கேட்டிருக்காங்க, காஞ்சிபுரம் பட்டு சாரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான மென்மையானது, பட்டுன்னாவே மென்மை தானே, அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பவுலில் ஆர்டினரி வாட்டர், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாக இருக்கக்கூடாது, நார்மல் வாட்டர், சரிங்களா, வார்ம் வாட்டர். அதில் வந்து நம்ம சாரியை போடுறதுக்கு முன்னாடி தலைக்கு போகிற ஷாம்பு அந்த மாதிரி ஷாம்பு தான், நீங்கள் வந்து இதுக்காக சோப் பவுடர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம தலைக்கு போகிற ஷாம்பெல்லாம் அந்த ஷாம்பு வரைக்கும் அந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு, சரிங்களா, நல்லா கலக்கிட்டு நம்ம காஞ்சிபுரம் பட்டு சாரியை டிப் பண்ணி, அதாவது அதில் நினச்சி எடுக்கணும், போட்டு கசக்கெல்லாம் கூடாது, பிழியக்கூடாது, சாரியை நினச்சி எடுத்து அழகாக நெழில் காய வைக்கணும், பிழியக்கூடாது, சரிங்களா? அப்படியே சும்மா டிப் பண்ணி எடுத்து அப்படியே இந்த வாட்டரில் வந்து அப்படியே அழுத்தி எடுத்து, சரிங்களா, நல்லா அப்படியே அமுக்கி எடுப்பாங்கள துணியில், அப்படி அந்த மாதிரி வாட்டரில் ஃபுல்லாக நனைய வச்சு எடுத்து, சரிங்களா, அமுக்கி எடுத்து நம்ம டிப் பண்ணி நம்ம வந்து நெழில் காய வைக்கணும், ஷேடோ ப்ளஸில் சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கக்கூடாது, பட்டு சூரிய வெளிச்சத்தில் இருந்த காய வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி அயன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஹீட் சில்க்குன்னு இருக்கும் மாதிரி, பட் எந்த ஒரு சாரியும் ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் பட்டு சாரியை ட்ரை கிளீனில் கொடுக்கணும், சரிங்களா, ட்ரை கிளீனில் கொடுக்கணும். ரேகா சேல் இருக்குமா இன்றைக்கி? 5 மணிக்கு சேல் இருக்குது, ரேகா பத்மநாதா கண்டிப்பாக சேல் இருக்குமா, 5 மணிக்கு இருக்குது. இந்த சாரி பற்றி நான் டிப்ஸு கொடுக்கறதுக்காக தான் லைவ் வந்தேன். அதே நேரத்தில் நேற்று லைவ் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதிகமாக கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்தேன், சரிங்களா? ஸோ நம்ம காஞ்சிபுரம் பட்டு சாரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வந்த உடனே மடித்து வச்சிடாதீங்க, வந்த உடனே வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம உடுத்தின சாரியை நல்ல ஃபேன் காற்றுல ஒரு 1/2 ஹவர் காற்றுல காய வச்சு
அதுக்கப்புறமா மடிக்கணும், சரிங்களா? காற்றுல வந்து அந்த ஈரம் போனதுக்கப்புறம் அப்புறம் மடிக்கணும். எந்த பிளாஸ்டிக் பேப்பரு பாக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல், சரிங்களா, பீரோவில் வைக்கும் போது நம்ம டவல் இருக்கு பாருங்கள், காட்டன் டவல் துண்டு, அதில் அழகாக மடித்து வைங்க, சரியா? எந்த பாக்ஸு அப்புறம் பாலித்தீன் கவர் எதுலேயும் வைக்கக்கூடாது, ஓகே? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி துவைக்கணும், ஷாம்பு பவுடரில் வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி, சரி? ஆற்றுக்காரர் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் அதில் காமிச்சிடக்கூடாது, காமிச்சிட்டு அப்புறம் வந்து வருஷ சேலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து துவைச்சி காய வச்சிங்கன்னா லைஃப் நல்லா வரும். ஃபஸ்ட் டைம் ட்ரை க்ளீன் கொடுங்க, அப்புறம் ஹோம் வாஷ் பண்ணுங்கள். ஹோம் வாஷ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், லைஃப் லாங் வரும், சரிங்களா? காஞ்சிபுரம் பட்டு ஒரிஜினல் பட்டு பார்த்துவாங்க. நாங்கள் எங்கள் கடைக்கு வர கஸ்டமருக்கெல்லாம் நேராக உடனே சாரீஸை காட்டுறதே கிடையாது. எங்கள் கடையில் வந்த எந்த கஸ்டமர் வந்தாலும் நேரடியாக வந்தாங்கன்னா உடனே சாரீஸை ஓப்பன் பண்ணுறதில்ல. கடை பின்னாடியே வந்து மேனுஃபேக்சர் சென்டர் இருக்குது, தறி நேரடா தறி கூடங்கள் இருக்குது. ஸோ வரவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து நேராக வந்து வீவிங் சென்டர் கூட்டு போய் தறி கூடத்தை கூட்டு போய் காமிக்கிறோம், எப்படி சாரீஸ் செய்கிறது, எப்படி நீங்கள் தரம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. எந்த கஸ்டமர் வந்தாலும் வர்ஷ்னஸ் சில்க்ஸ் மட்டும்தான் அந்த வேலையை செய்வேன், ஏன்னா நம்ம மூன்று தலைமுறையாக உற்பத்தியாளது சில்க் மார்க் ஹேண்ட் மார்க் மேனுஃபேக்சரு, சரியா? சர்டிஃபைடு மேனுஃபேக்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபைடு மேனுஃபேக்சரு. ஸோ தேங்க்யூம்மா, இந்த திஸ் பாயிண்ட் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல், ரைட்? ஏன், அதுதான் சொல்கிறேன். நம்ம பட்டு சாரி அவேர்னஸ் தெரியாமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன் பட்டு சாரி வாங்குகிறோம்? நான் எல்லா கஸ்டமருமே நம்ம வந்து நம்ம கடையில் வராங்க, நம்ம தறியை காமிச்சிட்டு மேனுஃபேக்சர் எப்படின்னு யூனிட்டை காமிச்சு அவங்க சாரீ தறி நெய்யறதெல்லாம் பார்த்து அவங்க டவுட்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் சாரியே சேல் பண்ணுறோம். அவங்க வாங்குகிறாங்க வாங்கலைப்பா, நம்ம முதல்ல குவாலிட்டி அவங்களுக்கு முறையாக அவங்களுக்கு சொல்லித்தரோம். இது எந்த கஸ்டமர் கடைக்கு வந்தாலும் அது வஸ்டின் சில்க்ஸ் மட்டும்தான் செய்யுது உலகத்திலே, ஏன்னா நம்ம வந்து தரமே தாரக மந்திரம். இன்றைக்கி வாங்காமல் போனவொடனே நாளைக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லி அனுப்புவாங்க, அந்த மாதிரி ஜெனூனாக பண்ணிகிட்ருக்கோம் வஸ்டின் சில்க்ஸு, சரிங்களா? தேர்ட் ஜெனரேஷனாக பண்ணுறோம். ஹாய், வேர் டு கெட் தி சாரி ஃப்ரம் ஜோகூர் மலேசியா? இந்திரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியா அட்ரஸ் அனுப்புகிறேன், ஜோகூரில் நம்மளுடைய ஹோல்சேல் கொடுவோன்ட்ருக்கு, சரியா? அது ஹோல்சேலில் தான் அங்கேயும், சரிங்களா? இங்கே மாதிரி அங்கேயும் ஹோல்சேல் தான், அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போங்க, அங்கே சாரீஸ் காட்டுவாங்க. ரீட்டைல் கடை மாதிரி நினச்சா எப்போ வேணால் போய் வாங்கலாம் நினைக்காதீங்க, அதுவும் ஹோல்சேல் தான், அங்கேருந்து கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் இந்திரா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு வந்து ஜோகூர் கடையோட அட்ரஸ் கண்டிப்பாக அனுப்புகிறேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்டு சாரிக்கான டவுட்ஸை நீங்கள் போனால் நம்மகிட்ட கேட்கலாம் கிளியராக. சாரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் வாங்க நம்ம வாட்ஸ்அப்பில். ஸோ ஃப்ரீ செமினார் கிளாஸ் இருக்குது, எப்படி சாரி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு ஃப்ரீ செமினார் இருக்குது, அதுவும் நாங்கள் சொல்லித்தரோம், சரிங்களா? பட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதுதான் நாங்கள் வந்து குவாலிட்டி ஹை இன்ட்ரெஸ்ட் டு செல் சாரி. ஓகே அம்பிகா, ரெடி ரெடி, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? நீங்கள் இன்ட்ரெஸ்டா? சந்தோஷம், வாங்க. முதல்ல வந்து சாரி வந்து செமினார் அட்டன் பண்ணுங்கள். செமினார்னால் என்னென்னா சாரி ஏதாவது ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி வச்சிங்களேன், பிஸ்னஸ் ட்ரைனிங் கிளாஸு, அது வந்து ஃப்ரீ தான். அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, டேட் அண்ட் டைமு. அந்த டைம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு செமினார் நான் கண்டிப்பாக எடுக்கிறேன், ஃப்ரீ செமினாரு. பிஸ்னஸ் பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இன் வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. வணக்கம் போனா, வணக்கம், ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பியூர் சில்க்ஸ் வந்து நீங்கள் தரம் தெரிஞ்சு வாங்குங்க, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடும், பணம் வந்து சும்மா வரலை யாருக்குமே. அப்படி இருக்கும்போது நம்ம ஆசைக்கு வாங்க வேண்டிய விஷயந்தான், அதே நேரத்தில் தரமாக இருக்கணும், அது எந்த பொருளாக இருந்தாலும். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் குவாலிட்டி வந்து பார்த்து வாங்க. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் தரமே தாரக மந்திரம் சொல்லி தான் கொடுக்குறோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சார் பியூர் பட்டு மட்டும்தான் இருக்கா, செமி சில்க் விற்கிங்க அப்படின்னா, செமி சில்க்குன்ற நம்ம சொல்கிறோம், மற்ற கடையில் அது 2G 2 கிராமு 4 கிராமு அப்படின்னு சொல்லி புரோக்கர்ஸுக்கு வச்சுக்கிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வர்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து அன்பான வேண்டுகோள், வர்ஷ்னஸ் சில்க்ஸுக்கு காஞ்சிபுரத்துக்கு நேராக கடைக்கு வரீங்க அப்படின்லாம் வந்து கடைக்கு நேராக வரீங்கன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா காஞ்சிபுரத்தில் நிறைய புரோக்கருங்க, அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ கடையில் கூட்டு போய் இந்த ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஏமாத்திடறானுங்க. அதனால் அந்த விஷயத்தில் வந்து தாழ்மையான வேண்டுகோள், நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, சரிங்களா? ஏன்னா புரோக்கர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க, நம்ம கடையில் வந்து புரோக்கர்ஸ்லாம் நான் வந்து அலோடு கிடையாது, கஸ்டமர் சொல்லி கஸ்டமர் வர தான் நம்ம கடை, சரிங்களா? மவுத் கேன்வாஸ் தான் நம்ம. அதே மாதிரி இந்த சினிமா நடிகையில் வச்சு விளம்பரம் பண்ணுறது, அப்புறம் டிவி ரேடியோவில் கொடுக்குறது, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த மூணு தலைமுறையாக எல்லாமே வாடிக்கையாளர்கள் வாங்கி போய் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகி வாடிக்கையாளர்கள் அனுப்பிச்சது தான், அப்படி தான் வர்ஷன்ஸோட
வளர்ச்சி பாதையை, சரிங்களா? இந்த குவாரண்டைன் டைம்னால தான் நாங்கள் ஃபேஸ்புக் லைவை ஸ்டார்ட் பண்ணோம். வெரி குட், நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்ஸ் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்மளை என்ன எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வர்ஸ்டல்ஸ் குமார் மட்டும் காப்பாற்றலைங்க, என் பின்னாடி இருக்கிற வந்து ஸ்டாஃப்ஸு ப்ளஸ்ஸு வந்து சார் அவுட் டு ஃபைண்ட் பியூர் காஞ்சிபுரம் பட்டு சாரி, அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள், சரியா? ஸோ ஏறத்தார் 1000 தார் நெசவாளர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து இந்த நம்மக்கிட்ட வாங்குகிற சாரி மூலமாக காப்பாற்றுறீங்க. நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு சாரி பின்னாடியும் ஒரு நெசவாளர் குடும்பம் உழைக்குதுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்து ராஜேஷ் கண்ணா கேட்டாங்கள்ல, ஆமாம் ராஜேஷ் கண்ணா கேட்டாங்க, ஹவு டு ஃபைண்டு பியூர் காஞ்சிபுரம் பட்டு சாரி அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி, இந்த மாதிரி கேளுங்க, அப்போ தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு சாரி வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 2 இழை, சரியா, 2 இழை எடுத்து கொளுத்தி பார்த்தீங்கன்னா பவுடர் ஆகி சாம்பல் ஆகிடணும். சாம்பல் ஆகிட்டு கெட்ட வாடை வரக்கூடாது. கெட்ட வாடை வந்து அது வந்து பால் மாதிரி சுருட்டிக்குச்சுன்னா அது பட்டு இல்லை. இந்த சேலம் பக்கத்தில் பவுடர் லூமில் நெச்சு பட்டுன்னு சொல்லி விற்கிறாங்க, அதெல்லாம் சரி வராது, சரிங்களா? அது வந்து முதல்ல பட்டை வந்து பவர் ரூமில் நெய்ய முடியாது, கைத்தறியில் நெய்ய முடியும். அதனால தான் நாங்கள் ஒரு 25,000-30,000 சொல்லி ஒரு ஜரிகை நல்ல ஜரிகை போட்டு நல்ல சேலை கொடுத்தோம்னா அதே பட்டனில் பவர் ரூமில் நெஞ்சு கொடுத்துட்றாங்க. அவங்க 4,000-5,000 கொடுக்குறாங்க, மிஞ்சி போனால் 10,000 கொடுத்துறாங்க. நாங்கள் 25,000 சொல்கிறோம். அதனால என்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் மேனுஃபேக்சர் சொல்கிறீங்க, நீங்கள் 25,000 சொல்கிறீங்க, பாருங்கள் அவங்க 10,000 தான் சொல்கிறாங்கன்னா காரணம் இதுதான். அவங்க வந்து பவர் ரூமில் ரியான்ற பட்டு அல்லாத பட்டோடு சேர்த்து ஜரிகை அல்லாத ஜரிகையை சேர்த்து நெய்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, உள்ளது உள்ளபடி எங்ககிட்டையும் இருக்குது அந்த மாதிரி சாரி, சரியா? நாங்கள் சொல்லிடுறோம் இது வந்து HF ஜரிகை. HFனா இது வந்து ரீவேல்யூபிள் இல்லாத ஜரிகை, இது ரீவேல்யூபிள் ஜரிகை அப்படின்றத எங்கள் கடையில் எல்லாமே சொல்லி வியாபாரம் பண்ணுறதுனால தான் நமக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வராங்க, சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தை உங்கள் எல்லார்ட்டையும் நான் வந்து இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ பட் கேள்விகள் கம்மியாக இருக்கிறதுனால என்னுடைய ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், என்னோடய உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கேள்விகள் வந்துகிட்டே இருந்தால் பதில் சொல்லலாம் பாருங்கள். சில கேள்விகள் வரலை, அதனால் உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலும் தாராளம் வாட்ஸ்அப்பில் வாங்க. சாரி பிஸ்னஸ் பற்றி வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன். சாரி பிஸ்னஸ் நம்மளோட சேர்ந்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைய மாலை, இனிமேல் தினமும் 5 மணிக்கு, சண்டே தவிர்த்து மற்ற நாட்களில் எல்லா நாள்லேயும் 5 மணிக்கு லைவ் இருக்குது. சரியா, முடிஞ்ச வரைக்கும் சண்டேவும் ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? நன்றி, வணக்கம். உங்கள் சில்ஸ்ரா குமார், காஞ்சிபுரம் வர்ஷினி சர்க்கார்.